இந்த நிகழ்நிலை வகுப்பிலே கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரின் விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேஷமாக இந்த வகுப்பிலே ஒவ்வொரு முறையும் நான் வலியுறுத்துகிறதன்படியாக நீங்களும் தயவு செய்து உங்களுடைய வேதாகமங்களை உங்கள் கையிலே வைத்திருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக வேதாகமத்தோடு தான் இருப்பீர்கள் என்று நான் நம்பினாலும் ஒரு முறை கூட அதை நினைவுபடுத்துவது எனக்கு அவசியமாய் காண்கிறது. நான்கு வகுப்புகளை கடந்து இந்த நாளிலே ஐந்தாவது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த வகுப்பின் தலைப்பு இன்றும் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் என்கிற இந்த தலைப்பின் கீழே இந்த நாளிலே நாம் வேதாகமத்தை தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு நாளின் தியானமும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு நோக்கமும் தேவனுக்கு முன்னதாக நாம் உத்தமனாக நிற்கிறோமா என்கிறதை வலியுறுத்துகிற அவசியப்படுத்துகிற நமக்கு நம்மை நாமே நிதானிக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்டதான ஒரு தலைப்பின் கீழே நாம் அதை வேதாகமத்தை ஆராய்ந்து அதை தீர்க்கமாக அறிந்து கொள்வது நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் மற்றவர்களுக்கு இதை எடுத்து சொல்வதற்கும் இது மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதற்காக நான் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றும் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் என்கிற இந்த தலைப்பு உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிறேன். காரணம் அநேக நாட்களிலே அநேக இடங்களிலே அநேக சபைகளிலே அநேக சபையாரின் மத்தியிலே இந்த கேள்விகள் மிக பிரபலமாக இந்நாட்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 20 வருடங்களில் இல்லாத ஒரு மறுமலர்ச்சி அல்லது எழுச்சி என்கிற பெயரிலே இவ்விதமான கேள்விகள் கேட்கப்படும் பொழுது ஜனங்களும் சபையாரும் அதற்கு உரிய பதிலை வேதாகமத்திலே அறியாதபடிக்கு உண்மையாக இருக்குமோ அல்லது தவறாக இருக்குமோ என்று அவர்களுடைய கேள்விகளிலே அவர்கள் திக்குமுக்காடி போயிருக்கிறதான இந்த காலம் என்பதை நான் நிச்சயமாய் சொல்ல முடியும். கேள்வி கேட்க முடியாமல் அறிந்து கொள்ள முடியாமல் தங்களுக்கு தாங்களே ஒரு சுய நிறைவை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறதை கிறிஸ்தவம் அல்ல கிறிஸ்தவ மதம் போய்கொண்டிருக்கிறதை நாம் அறிய முடியும். கிறிஸ்தவம் என்பது ஆதியிலிருந்து இன்னமும் அது கிறிஸ்தவமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய இந்த நாள் வகுப்பில் நான் கேட்டுக்கொள்கிற இந்த தலைப்பு அநேக வகையிலே நாம் சபையாரின் மத்தியிலே பேசப்படுகிற ஒரு வசனம் ஒரே ஞானஸ்நானம் என்பது அனைவருக்கும் தெரியும். எத்தனை ஞானஸ்நானம் என்று கேட்டால் எல்லாரும் ஒரே ஞானஸ்நானம் என்பதை அவர்கள் மறுப்பதற்கு அல்ல. எபேசியர் 4:5 அவர் அதற்கு ஆதாரமாக நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிற ஒரு வசனம். 266 எபேசியர் 4:5 இப்படியாய் சொல்லுகிறது, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் என்று. அப்போ ஒரே ஞானஸ்நானம் என்பதுனாலே நிச்சயமாகவே அனைவருமே இதை ஏற்றுக்கொள்கிறதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லாதபடிக்கு எல்லாருமே ஒரே ஞானஸ்நானம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாட்கள் கடந்து போக போக சபையிலே வளர வளர விசுவாசிகள் வளர வளர வேதாகமத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அதை அறியவும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிற நாட்கள் கடந்து செல்ல செல்ல அபிஷேகம் என்கிற ஒரு வார்த்தை அங்கு கடந்து வருகிறது. அபிஷேகம் என்ற ஒரு வார்த்தை அவர்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்பார், அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு வார்த்தை இவர்களை யோசிக்க வைக்கிறது. அப்போது கேட்கிறவர் ஒரு சுப்பீரியாரிட்டியை போலவும் இவர்கள் ஒரு இன்ஃபீரியாரிட்டியை போலவும் அவர்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் அங்கு உணரப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும்.
இப்போ அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் கேட்கிற ஒரு காரியம், பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் உங்களுக்கு பெற்றிருக்கப்பட்டுள்ளதா, நீங்கள் அதை எடுத்துட்டு வந்தா என்று சொல்லும் பொழுது, இப்போ ஆதியிலே கேட்ட அந்த ஒற்றுக்கொண்ட அந்த கூற்று அந்த மாறி போகிறது. அதை அவர்கள் ஆதாரமாக சொல்லுகிற வசனங்கள், அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம், ஆக்ட் சாப்டர் 19, 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 190வது பக்கம், பேஜ் நம்பர் 190, அப்போஸ்தலர் 19:2-3 வசனங்கள். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்ன? யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றதுனாலே பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒருவர் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை அவர்கள் இந்த வசனத்தின் ஆதாரமாக நம்மிடத்தில் கேட்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் ஆதாரமாக நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். அப்போஸ்தலர் 11:16, ஆக்ட்ஸ் சாப்டர் 11:16, 178வது பக்கம், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். இந்த ஒரு வசனமும் ஆதாரமாக அங்கு கொண்டு வரப்படுகிறது. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் அப்பொழுது எப்படிப்பட்ட ஞானஸ்நானம் நீங்கள் எடுத்தீர்கள்? என்னென்ன, நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் எடுத்தோம். அப்படின்னா யோவான் எதில் கொடுத்தாரு? அப்போஸ்தலர் 4:4 வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:4 வசனம், 160வது பக்கம், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ இது வலியுறுத்தப்படுகிறது. எப்படி வலியுறுத்தப்படுகிறது? யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீர்கள், ஆனால் பரிசுத்த ஆவின் ஞானஸ்நானம் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி அங்கு வைக்கப்படுகிறது. ஏன்னால் வசனம் இப்படியாக அந்த வசனத்தை அவர்கள் காண்பிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 4:4 வசனத்தில் நான் வாசித்தது போல, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தால் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ என்ன அந்த இடத்துல சொல்லப்படுகிறது? அப்போஸ்தலர் 19:19, ஆக்ட்ஸ் 19:6 வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 190வது பக்கம், அப்போஸ்தலர் 19:6, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார், அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆக விசுவாசியான ஒருவன் தண்ணீரினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் அபிஷேகமும் பெற வேண்டும், பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், கைகளை வைக்கப்படும் பொழுது அந்நிய பாஷையில் பேசிக்கொள்ள வேண்டும். இதுதான் வேதாமத்தில் சொல்லியிருக்கிறது. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நாம் என்ன மறு உத்தரவை சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்? அப்படியென்றால் எபேசியர் 4:5 வசனத்தின் ஆதாரம் எப்படி சாத்தியமாகும்? ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தண்ணீர் ஞானஸ்நானம் ஒன்றும் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் ஒன்றும் இரண்டு அங்கு அவசியப்படுகிறது என்று சொன்னால் வேதாமம் அங்கு தவறாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது கால நிலைகள் மாறினதுனாலே அவர்கள் இதை மறந்து போனார்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக என்ன வேதாமம், எப்படிப்பட்ட வேதாமம், என்ன விதமான வகையில் சொல்லியிருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் கவனிக்க வேண்டும். தண்ணீர் ஞானஸ்நானத்திலே துவங்கின எந்த ஒரு மனுஷனும், கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற எந்த ஒரு விசுவாசியும் தண்ணீர் ஞானஸ்நானத்தில் அவன் துவங்குகிறான், ஆனால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் பொழுது எபேசியர் 4:5 வசனத்தின் மாறுபாடாக போவதை கவனிக்க முடியும். இப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்திற்கு பின்பதாக பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது என்கிற அந்த கூற்றிற்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் அவர்கள் வலியுறுத்துகிற அந்த காரியம் 19:2-3 வசனத்தோடு நாம் நின்று விடாத படிக்கு
அப்போஸ்தலர் 19:2-3 நான் மறுபடியுமாய் வாசிக்கிறேன். அதோடு நாம் நின்று விடாமல் மேற்கொண்டு வாசிக்க வேண்டியது அவசியம். அதனால தான் நான் ஆரம்பத்திலிருந்து நான் வலியுறுத்துகிற காரியம், வேதாகமத்தை ஒரு நாளும் நாம் படிக்கும் பொழுது ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு முன்னதாகவும் பின்னதாகவும் நாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டால் நம்மை வேறு இடத்திலே கொண்டு போய் விட்டு விடுகிறதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதுவும் ஒரு உதாரணம். இப்போ 19:19 அப்போஸ்தலர் 19:2-3 வசனங்களை வாசித்து 4 வசனத்துக்கும் நான் வருகிறேன். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். இதோடு நாம் நிற்பதல்ல, தொடர்ந்து வாசிக்கலாம். 4 வசனம், அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்பதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். இப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்ன? அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தை காட்டிலும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்திற்கு ஒரு விசேஷம் அல்லது வித்தியாசம் உண்டு. அது எப்படிப்பட்ட ஞானஸ்நானமா? இந்த இடத்துல சொல்லுகிறதை பாருங்கள். பவுல் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை யோவான் கொடுத்தாரு என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட எடுக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:24, 181 பக்கம், இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். கவனிச்சிங்களா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து. இன்னொரு வசனத்தை கூட நான் எடுக்கிறேன். மத்தேயு 3:11 வசனத்துக்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3:11 வசனம், பேஜ் நம்பர் 5, புதிய ஏற்பாட்டில் 5 பக்கம், 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான், அதாவது யோவான், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்ன? மனம் திரும்புதலுக்கு என்று கொடுக்கப்பட்டது. அதே கருத்தை மார்க்கு 4 வசனத்திலும் நாம் வாசிக்க முடியும். யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவம் மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அதாவது பாவம் மன்னிப்பு பெற வேண்டிய ஞானஸ்நானம், பாவம் மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்காக மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஞானஸ்நானத்தை குறித்து அவர் வலியுறுத்துறதை நாம் பார்க்கிறோம். அப்ப யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்றால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தோடு அவர்கள் நின்றிருந்தார்கள் என்பதை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 19:2-3 வசனங்களிலே கேட்கப்பட்ட கேள்வி என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொல்லுகிறதற்கு அர்த்தம் என்ன? அப்படின்னா நீங்க என்ன ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம், அது நாம் ஒரு கேள்வி. நிச்சயமாய் இங்கு கூடியிருக்கிற அநேகருக்கு அதை அறிந்தவர்கள் இருந்தாலும் புதிதாக வருகிறவர்களுக்கு அது நம்ம தெரிந்தவர்களாக இருக்கிறோம். தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. யோவான் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கென்று. நீங்களும் நானும் எந்த ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோம்? நாம் வசனத்தை கேட்டோம், வசனத்தை விசுவாசித்தோம். நான் நடந்து கொண்டிருப்பது, பின்பற்றி கொண்டிருப்பது தவறான காரியம் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பிற்கென்று நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். அவர்கள் பெற்றுக்கொண்டது, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்னதாக யோவான் கொடுத்து கொண்டிருந்த ஞானஸ்நானம் என்பது வேறு, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைப்படி பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் வேறு. நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டது பாவம் மன்னிப்பிற்காக. ஒருவேளை கல்யாணத்துக்காக, கிறிஸ்டியன் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு மாப்பிள்ளை வந்து தண்ணியில் முங்கி எடுத்தாரோ, அல்லது கிறிஸ்டியன் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பெண்ணை தண்ணியில் முங்கி எடுத்தார்களோ, அல்லது நல்ல காலேஜில் சேர்க்கணும், நான் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, இல்லை பிரதர் எங்கள் சின்ன வயசுலேயே 8 வயசுலேயே நான் வந்து எங்கள் ஃபாதர் வந்து எங்களை அப்போவே வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டாரு, அப்போவே எங்களை தண்ணியில் முக்கி எடுத்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் அவரவர்களுடைய கோட்பாடுகள். ஆனால் வேதாமம் என்ன சொல்லுகிறது? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16:16 வசனம்,
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். விசுவாசியாதவனோ ஆக்னைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ ஒரு குழந்தைக்கு ஞானஸ்நானம் எப்படி கொடுக்க முடியும்? குழந்தை விசுவாசிக்குமா? குழந்தைக்கு இயேசு யாருன்னு தெரியுமா? குழந்தை தான், குழந்தைக்கு இயேசு தான் இரட்சகர் என்பதை புரிந்து கொள்ள முடியுமா? ஒன்றுமே தெரியாது. அது அவரவர்களுடைய சந்தோஷத்திற்கு அவர்கள் கோட்பாடுகளை வகுத்து கொண்டு செய்கிறார்கள். ஆனால் வேதாமத்தை பொறுத்த வரைக்கும் ஞானஸ்நானம் என்பது விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் அதை விசுவாசிக்கிறான், அதை கேட்கிறான், உணர்கிறான், இயேசு தான் கிறிஸ்து என்பதை அவன் அறிக்கையிடுகிறான், அவன் மனம் திரும்புகிறான். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். அப்போஸ்தலர் 2:38 வாங்க. அப்போஸ்தலர் 2:38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதான் அங்கே நாம் எடுக்கிற ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கு என்பதை நாம் உணர வேண்டும். அதே ஒரு வலியுறுத்துதல் 22:16 பார்க்க முடியும். 196 பக்கம் அப்போஸ்தலர் 22:16, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. இவ்வளவு வசனம் தெளிவா இருக்கு பார்த்தீங்களா? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் வேறு, நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறது வேறு. சரி, அப்படி என்றால் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்தை என்னவென்று சொல்வது, அதை நாம் எப்படி நாம் புரிந்து கொள்வது? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தோடு எப்படி நாம் அதை ஒப்பிடுவது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான் என்கிற வார்த்தையை நாம் பார்த்தோம். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு அவர்கள் மறுபடியும் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். தலையின் மீது அவர்கள் கை வைக்கிறதை பார்க்கிறோம். இவ்வளவும் நடந்தது. இப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்ன, நீங்களும் நானும் எடுத்துக்கொண்ட ஞானஸ்நானம் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்து பேசப்படும் பொழுது அக்னி என்கிற ஒரு வார்த்தை மிக அதிகமாக வருகிறதையும் நாம் கவனிக்க தவறக்கூடாது. அக்னி பற்றி எரிகிறது என்று சொல்வார்கள். அக்னியோ நாம் இருக்கணும், நாம் எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும், அக்னி நிறைஞ்சவர்களாக இருக்கணும்னா உண்மை. ஆனால் வேதாமும் அதை குறித்து என்ன விளக்குகிறது என்பதை நாம் அறிவோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் மாத்திரத்தில், ஒன்லி அட் த புக் ஆஃப் ரெவலேஷன், 20 21 முறை அக்னியை குறித்து பேசப்படுகிறது. ரொம்ப கவனமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் கையாள வேண்டும். ஏனென்று சொன்னால் வெளிப்படுத்தல் சுவிசேஷமானது வெளிப்படுத்தப்பட வேண்டும். த ரெவலேஷன் புக் ஹாஸ் டு பி ரிவீல்டு. நீங்கள் ஆங்கில புஸ்தகத்தில், ஆங்கில வேதாமத்தில் 1 நீங்கள் வாசித்தால் அது புரியும். இது திஸ் ஹேஸ் டு பி சிக்னி திஸ் இஸ் ரிட்டர்ன் இட் ஹேஸ் டு பி சிக்னிஃபைட் இட் இஸ் ரிட்டர்ன் இன் த சிம்பாலிக் லாங்குவேஜ். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறியீடுகளால் எழுதப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷமானது குறியீடுகளால் வெளிப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அவர் பத்மதூவில நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு ஒரு சிறைச்சாலையைப் போல பத்ம தீவில் அவர் விடப்பட்டார். ஜனங்களுக்காக அவர் எழுதுகிற ஒரு கட்டுரையிலே, ஒரு கடிதத்திலே அரசாங்கத்திற்கு அல்லது தன்னுடைய எதிரிகள், தனக்கு எதிரானவர்கள், கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் புரிந்து கொள்ளாத வண்ணம், கிறிஸ்தவர்கள் மாத்திரம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக சமிங்கை வார்த்தைகளை கொண்டு எழுதப்பட்ட முழுமையான புஸ்தகம். ஏறத்தாழ 99% அது சமிங்கையினாலே, சிம்பிள்ஸ்னாலே, குறியீடுகளினாலே எழுதப்பட்டது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அதை மறந்தவர்கள்தான் அல்லது அதை உணராதவர்கள்தான் இன்றைக்கு 1000 144,000 பேரும் இப்படி ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவர்கள் தங்களுக்கு இஷ்டப்படியாக அநேக காரியங்களை வகுத்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ வேதாமும் குறியீடுகளால் எழுதப்பட்டது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் அக்னி என்று சொல்லுகிற ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அர்த்தத்திலே வருகிறதா இருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு துவங்கி யூதா வரைக்கும் இருக்கக்கூடிய புஸ்தகங்களிலே 42 அக்னி என்ற வார்த்தை வருகிறதை நாம் கவனிக்க முடியும். 42
நாற்பத்தி மூன்று முறை அக்னி 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 என்று வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த நாற்பத்தி மூன்று இடங்களிலும் ஒரே ஒரு வசனம் மாத்திரம் அக்னி மயமான நாவுகள், அதாவது அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் இரண்டு மூன்று, அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லி. அதாவது அக்னி மயமான நாவுகள்னா அக்னியை போன்ற, அது போன்ற அக்னியை போல நாவுகள், ஒப்பான ஒரு காரியத்தை சொல்லப்பட்டது இந்த ஒரு வசனம். அப்போ இதை தாண்டி மற்ற வசனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். மற்ற அனைத்து இடங்களிலும், மற்ற அனைத்து இடங்களிலும் எந்த இடமெல்லாம் அக்னி என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடமெல்லாம் அழிவை குறித்து அந்த அக்னி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் அறிய வேண்டும். உதாரணத்திற்கு சில வசனங்களை நான் வேகமாக வாசிக்கிறேன், நீங்களும் என்னோடு சேர்ந்து வேதாமத்தை வசனத்தோடு ஒப்பிடும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயும் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துக்கு வாருங்கள். மாத்தியூ சாப்டர் 3:10, புதிய ஏற்பாட்டிலே ஐந்தாவது பக்கம், மத்தேயும் 3:10. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். 11வது வசனம், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்போ அக்னி ஞானஸ்நானம் என்பது எந்த எதை குறிக்கிறது என்பதை 12வது வசனத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றான். அப்படியே மத்தேயு 7வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு வாங்க, மேத்யூ சாப்டர் 7:19, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இங்கேயும் அழிவை குறித்து சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். திரும்பவும் மத்தேயு 13:40 வாங்க, 13:40, மத்தேயு 13:40, ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியினால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். அதே அதிகாரம் 42வது வசனம், அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். 50வது வசனம், அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மத்தேயு 18:8, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு, நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம், சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நல்லமாக இருக்கும். இப்போ அக்னி என்று சொல்லுகிற ஒவ்வொரு இடங்களிலும், நாம் எல்லா வசனத்தையும் நான் வாசித்து காட்டுவதற்கு எனக்கு பிரியம், ஆனாலும் அதற்கான பொறுமை, நான் உங்களுடைய பொறுமையை சோதிக்க விரும்பவில்லை. நடுவில் நான் கடந்து சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துக்கு வாங்க, நிருபங்கள் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நம்ம வருவோம். 228வது பக்கம், 1 கொரிந்தியர் 3:13, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும், அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். எப்படி பரிசோதிக்குதாம், அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதிலும் அதுவும் அக்னியில் அகப்பட்டது தப்பினது போல் இருக்கும். இங்கேயும் அழிவை குறித்து எரிப்பதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்தை, இன்னும் ரெண்டு வசனங்களை வாசித்து நாம் கடந்து செல்வோம். எபேசியர்கள் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம், 6:16, 269வது பக்கம், பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அக்னி என்ன வகையிலே இங்கு உபயோகப்படுத்தியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சரி, 100 வசனத்துக்கு கடைசியா, யூதாவின் புஸ்தகம் 332வது பேஜ் நம்பர் 332, யூதாவின் புஸ்தகம் 7வது வசனத்துக்கு வாங்க, அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியின் ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 22வது வசனத்தை வாசிக்கிறேன், அல்லாமலும்
நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து. அக்னி என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஒவ்வொரு இடத்திலையும் எப்படியாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நல்லா கவனிங்க. அக்னி, அக்னியினால் ஞானஸ்நானம், அக்னி கொண்டு வருது என்பது வேதாமத்தில் ஆசீர்வாதத்தை அல்ல, முடிவை குறித்து, அழிவை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அக்னினால ஞானஸ்நானம் வேணும், அக்னி அபிஷேகம் வேணும், அக்னி அபிஷேகம் வேணும்னு நாம் அர்த்தம் இல்லாமல் அதை பேசிவிடக்கூடாது. அக்னி என்று வேதாமத்தில் சொல்லப்படுகிறது, எந்த நோக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். 43 வசனங்களையும் என்னால் பட்டியலிட்டு காண்பிக்க முடியும். நாம் அப்போஸ்தலர் நடபடி 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அக்னி மயமான நாவுகளுக்கும் அக்னியின் ஞானஸ்நானம் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அக்னி ஞானஸ்நானம் என்பது அழிவை குறிக்கிறது, முடிவை குறிக்கிறது, நியாய தீர்ப்பை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை நாம் என்னவென்று புரிந்து கொள்வது? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:4 சொல்லுகிறது. 160 பக்கத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 1:4 அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ இதுக்கு நாம் என்ன பதில் கொடுக்க போகிறோம், அல்லது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்ம வந்து நம்முடைய நோக்கத்துக்காக வேதாமத்தை திருப்பிக் கொள்வதல்ல, வேதாமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த 4 வசனத்திற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். 4 வசனத்தை நாம் வாசித்தோம். இதுக்கு முன்பதாக உள்ள 3 வசனமும் இதுக்கு பின்பதாக உள்ள 5 வசனத்தையும் நாம் இப்போ வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் பாடுபட்ட பின்பு, யார் அவர்? இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அடுத்தது 4 வசனத்தும் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 5 வசனம் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஏதாவது புரிஞ்சாது இல்ல? இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் யாருக்காக, யாரை குறித்து, யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை இப்பொழுது திரையில நான் போடுகிற இந்த வசனத்தை, அந்த வலியுறுத்தப்பட்ட வசனங்களை நீங்கள் கவனியுங்கள். அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் அல்ல, வாசிக்கிறவர்களுக்கு அல்ல, இது இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் கமாண்ட்மெண்ட், ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு எ பீப்புள், செலக்டட் பீப்புள், ஒன்லி டு அப்போஸ்தல்ஸ். அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மக்களுக்கு மாத்திரம், அந்த 12 பேருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு கட்டளை என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். அந்த வசனத்தை கவனிங்க. 3 வசனம் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களை அவர்களுடனே பேசி, அவர்கள்னா யாரு? அப்போஸ்தலர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு, யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். அன்றியும் அவர், அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது, யாருடனே? அப்போஸ்தலருடனே கூடி வந்திருக்கும் பொழுது அப்போஸ்தலர்களை நோக்கி, அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள், நீங்கள்னா யாரு? அப்போஸ்தலர்கள். இதை இந்த வசனத்தை மாத்திரம், 4 வசனத்தில் மாத்திரம் எடுத்து நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசத்தை படுத்தி கொண்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு முழங்கால் படிக்கிட்டு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து கையும் காலும் நீங்கள் உதறினாலும் பசி தான் வருமே ஒழிய வேற ஒன்றும் வராது. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்ற நீங்கள் என்பது உங்களையும் என்னையும் அல்ல, அப்போஸ்தலர்களை சொல்லுகிறது. 5 வசனம்
அதுக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுக்குறார், அதுக்கு ஒரு வரையறுக்கப்பட்டது, ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது, ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, ஒரு என்ன சொல்ற ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டது. என்ன திட்டமாம்? ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு விசேஷம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. ஆகையால் நீங்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கள். இப்ப என்னாச்சு? நீங்களும் நானும் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் வேணும்னு இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாமா? எதிர்பார்த்து கொண்டிருந்தால் வேதாமம் அதற்கு நமக்கு ஆதாரம் கொடுக்கிறதா? அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எருசலேமை விட்டே போகக்கூடாதுங்கிறார். இந்த பிதாவின் வாக்கு தத்துவம், நான் உங்களுக்கு சொன்ன பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும், அதை விட்டு வெளியே போகக்கூடாது என்றார். இப்போ நீங்களும் நானும் எருசலேமிலே கிடையாது. எருசலேம் எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்குறோம்? இந்த நம்ம கூட்டத்தில் இருக்கிற ஒரு வெகு சிலர் நம்ம பார்த்துருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. எருசலேமை விட்டு நாம் அவர்கள் போகாமல் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருக்க வேண்டிய கட்டளை, இட் இஸ் பீன் இன்ஸ்ட்ரக்டட் கமாண்டட் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது நிறைவேறுச்சா? அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது மிக தெளிவாக இது அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி என்பதை நாம் அறிய வேண்டும். இதில் 3 விஷயங்களை நாம் திட்டமும் தெளிவுமாக மனதிலே எப்பொழுதும் இந்த டாபிக் வரும் பொழுதெல்லாம் நாம் வைத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம். முதலாவது, இது யாருக்கு? வாசிக்கிற நமக்கு அல்ல, அப்போஸ்தலர்களுக்கு என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். இரண்டாவது, அவர் என்ன சொன்னார்? 4 வசனத்தில், சில நாளுக்குள்ளே, இன் அ ஃபியூ டே யூ வில் பி பேப்டைஸ்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் என்று சொன்னார். சில நாளுக்குள்ளே. மூன்றாவது, எருசலேமை விட்டு போகக்கூடாது என்று சொன்னார். இந்த மூன்றுமே நமக்கு இந்நாட்களிலே அல்லது பின்வரும் நாட்களிலே இது அபியாசித்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக நமக்கு முடியாது. ஆனால் இது மூன்றும் அவர்களுக்கு நிறைவேறினதா அல்லது இன்னமும் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் அதெல்லாம் இல்லை பிரதர், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நாங்கள்லாம் எவ்வளோ வாங்கியிருக்கிறோம், நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிலாம் வந்து சொல்லுகிற ஜனங்கள், இன்றைக்கும் இது நடக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஜனங்கள், இப்போ சத்தியத்தின்படி இது நிறைவேறினதா? வேதாமம் அதை குறித்து என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் 2:33 வசனத்துக்கு வாங்க. 163 பக்கம், அப்போஸ்தலர் 2:33, அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை மேலே முதலா அந்த 2:3 வசனங்களிலே சொல்லப்பட்ட பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு அக்னிமயமான நாவுகள் போல அவர்கள் காணப்பட்டு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்ற அந்த காரியத்தை அவர் இங்கு குறிப்பிடுகிறார். பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். பொழிந்தருளினார் என்ற என்ன அர்த்தம்? பாஸ்ட் டென்ஸ். பொருள் பொழிந்தருளுவார் அல்ல, பொழிந்தருளுகிறார் அல்ல, பொழிந்தருளினார். அதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி வரும், அப்படின்னா கொர்நேலியுவிற்கு எப்படி பிரதர் பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது என்று ஒரு கேள்வி வரும். அதற்கும் ஆதாரமான வசனங்களை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்கிற ஆதாரமான வசனங்களை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். அப்போஸ்தலர் 10:44 வசனத்துக்கு வாங்க. 177 பக்கம், page number 177, அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பைபிள் தெளிவாக இருக்குதா? 11:15 வாங்க. 178 பக்கம், நான் பேச தொடங்கின போது, அதாவது பேதுரு சொல்கிறார், நான் பேச தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே, அதாவது பெந்தேகோஸ்தே நாள் அன்று
அப்போஸ்தலர்கள் மத்தியிலே இறங்கினது போலவே அவர்கள் மேலும் யார் மேலும் கொர்நேலியுவின் வீட்டார் மேலும் இறங்கினார் என்று சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கு நாம் ஏன் இதை எதிர்பார்க்கக்கூடாது? பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் மேலும் பொழிந்தருளப்பட்டது என்கிறதையும் அப்போஸ்தலர் 10:45 நாம் பார்க்க முடியும். 177 வசனத்துக்கு வாங்க. 177 பக்கம் அப்போஸ்தலர் 10:45 அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் அந்த இடத்துல கண்டதை இந்த இடத்துல சாட்சியாய் சொல்கிறார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்படின்னா இன்னைக்கு நம்மளும் நீங்களும் நானும் எதிர்பார்க்கக்கூடாதா? 47 வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 10:47 அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள், எப்படி அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்பட்டாரோ அப்படியே இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை பேதுரு அவனுக்கு சொல்லுகிறதை நாம் இங்கு கவனிக்க முடியும். அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 11:16 அப்போஸ்தலர் 11:16 யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன் என்று பேதுரு அந்த இடத்துல சொல்கிறார். 17 வசனம், ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது? அப்போஸ்தலர் 15:8 வாங்க. அப்போஸ்தலர் 15:8 184 பக்கம், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போ என்ன நடக்குது அங்க? இதுவரைக்கும் நாம் இதை இந்த கொர்நேலியுவின் குறித்த சம்பவத்தை நாம் அடுத்த வாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏன்னா நேரம் நமக்கு அதிகமாக கடந்து போனது. புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரீகேப்பை நான் கொடுக்கிறேன். ஒரே ஞானஸ்நானம் என்பதை அனைவரும் அறிந்தது. விசுவாசிகளாக நாம் வளரும் பொழுது ஆரம்பத்திலே எடுத்த அந்த ஞானஸ்நானம், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தண்ணீரினாலே கொடுக்கப்பட்டது. ஆகவே தண்ணீர் ஞானஸ்நானம் போதாது, நீங்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம் ஆதாரமாக சொல்லப்பட்டு நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு கேள்விக்குறியாக வைக்கப்பட்ட வசனம். அப்படியாக இருக்கும் என்று சொன்னால் தண்ணீர் ஞானஸ்நானம் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்று இரண்டு ஞானஸ்நானம் வந்து விடுகிறது. அப்போ எபேசியர் 4:5 வசனங்கள் எப்படி சாத்தியமாகும்? வேதாமம் முரணா இருக்கிறதா என்பதை நாம் விவாதித்தோம். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்றால் என்ன? அந்த ஞானஸ்நானத்திற்கும் நாம் எடுத்த ஞானஸ்நானத்திற்கும் எடுக்கிற ஞானஸ்நானத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் பார்த்தோம். நீங்களும் நானும் ஏதோ ஒரு கடமைக்காகவோ, கல்யாணத்துக்காகவோ, காலேஜில் சேர்றதுக்காகவோ, அல்லது கிறிஸ்தவ பெண்ணை கட்டிக்கொள்வதற்காகவோ, கிறிஸ்தவ மணவாளனை மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுவதற்காகவோ ஞானஸ்நானம் எடுக்கலை. புது சபையில் சேர்ந்துக்கிறதுக்காக அந்த ஊரில் நாங்கள் மாறிட்டோம், எங்கள் சபையில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நாங்கள் வந்து உங்களை எங்களை உறுப்பினராக சேர்த்துக்குவோம், அப்போ தான் இங்கே வந்து ஓலை வாசிப்போம், அப்போ தான் எங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சாவு விழுந்துச்சுன்னா கல்லறை கொடுப்போம், அதனால் எங்கள் சபையில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து நீங்கள் சபையில் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஞானஸ்நானம் குறித்து வேதாமம் சொல்லவில்லை. வேதாமம் பாவம் மன்னிப்பிற்கு என்ற ஞானஸ்நானத்தை குறித்து சொல்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தோடு அக்னி என்கிற ஒரு வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்படி அக்னி குறித்து, அக்னியின் ஞானஸ்நானம் என்பது எதை குறித்து சொல்லப்படுகிறது என்பதையும் நாம் தெளிவாக அதை ஆராய்ந்தோம். அக்னி என்பது அழிவை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, முடிவை குறித்து சொல்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அதுக்குள்ள எல்லா வசனங்களையும் நாம் அங்கொன்றும் இங்கும் ஒன்றுமாக அதை எடுத்து நாம் படித்திருக்கிறோம். அக்னி ஞானஸ்நானம் ஆசீர்வாதத்தை அல்ல, அழிவையும் முடிவையும் நியாய தீர்ப்பையும் குறிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இப்போ பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அது நமக்கு கொடுக்கப்பட்டதா அல்லது அப்போஸ்தலர்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டதா என்பதை நாம் பார்த்தோம். அது அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமே பிரத்யேகமாக கட்டளையாக
பிதாவின் வாக்குத்தத்து நிறைவேறும்படியாக எருசலேமில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட வேண்டியது என்பதையும் அதை நாம் பார்த்தோம். அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதையும் வேதாம் வசனத்தை பார்த்தோம். பரிசுத்தாவின் ஞானஸ்நானமானது மூன்று வகையறை அங்கு கொடுக்கப்பட்டது. முதலாவது அது அவர்களுக்கு என்கிற அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்டது. சில நாளுக்குள்ளே என்கிற அந்த வகையறா கொடுக்கப்பட்டது. எருசலேமிலே என்பதையும் அங்கு பிரத்யட்சமாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த மூன்று கிரைட்டீரியாவில் அடங்கப்பட்ட அந்த காரியமானது 50வது நாள் பண்டிகையிலே, பெந்தகோஸ்தே பண்டிகையிலே, அந்த நாளிலே எருசலேமிலே நிறைவேறினது என்பதை அப்போஸ்தலர் 2:33 நாம் அதை அறிய முடிகிறது. அப்படி என்றால் கொர்நேலியுவுக்கு ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கப்பட்டது? அதை குறித்து வேதாமத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நம்மை போலவே, அதாவது பேதுருவுக்கு கிடைத்தது போலவே, அப்போஸ்தலருக்கு கிடைத்தது போலவே அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. நமக்கு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அவர்களை அதை பெற்றுக்கொண்டதை நான் பார்த்தேன். அவர்களும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள், அவர்களும் வரங்களை பெற்றுக்கொண்டதை நான் பார்த்தேன். அதே வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கும் பரிசுத்தாவி தந்துள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை குறித்து நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம்? அதை வருகிற நாட்களிலே தேவனுடைய சித்தம் இருக்கும் என்றால் நிச்சயமாய் அதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து உங்களுடைய இமெயில் இதுவரைக்கும் எனக்கு பகிராமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இமெயில் ஐடியை என்னுடைய வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த பாடங்களை உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை